நேற்று இரவு பூநகரி வெட்டக்காடு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட மஞ்சள் ஒரு தொகையே இவ்வாறு இராணுவத்தினரால் மீட்கப்பட்டது. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவல் அடிப்படையில் முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 66வது டிவிஷன் பகுதியைச் சேர்ந்த இராணுவத்தினரால் சோதனையிடப்பட்ட போதே இவை மீட்கப்பட்டது. கப்பல் மார்க்கமாக சட்டவிரோதமான முறையில் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் 65 பெரிய பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2000 கிலோ மஞ்சள் மற்றும் 3 பைகளில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த மஞ்சள் தொகை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை பூநகரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் புறநகர் சிகாகோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 6 பேர் உயிரிழந்ததோடு 30 பேர் காயமடைந்தனர். நேற்று சிகாகோவின் வடக்கு கரையில் சுமார் 30,000 மேற்பட்டோர் வசிக்கும் இல்லினாய்ஸ் மாகாணத்தில் சிகாகோ புறநகரில் உள்ள ஹைலண்ட் பார்க் பகுதியில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 246வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற சுதந்திர தின அணிவகுப்பில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. அணிவகுப்பு ஆரம்பமான 10 நிமிடத்தில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக இத்துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் தற்போது போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு 22 வயது எனவும் போலீசார் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.